அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் எழுதிய அகவல் வரிகளிலிருந்து நீரின் பெருமையை தொடர்ந்து அவர் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ 405, 406 ஆகிய இரண்டு வரிகளின் உண்மையை நாம் அலசலாம். நீரின் பசுமையும் நிறுத்தி அதிர்பல அருற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீரினில் நீரில் தண்ணியில பசுமையை, பசுமைனா இங்க செழுமைன்னு அர்த்தம், பச்சைன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம். இங்கே இந்த பசுமையை கூட பிரிச்சிங்கன்னா, பசுன்னு பிரிச்சிங்கன்னா விலங்குன்னு பேர், ஆன்மான்னு பொருள், உயிருன்னு பொருள். இப்படி பலவிதமான பொருளை உள்ளடக்கி சிலேடையில் ஒரு சில பொருள்களை படும்படியாக வடல பெருமான் பேசியிருக்காங்க. பசுமையை நிறுத்தி அதில் உண்டாக்கி அதில் பல, அதில் பற்பல வகையான ஆறுற, ஆறுனா இங்கே வந்து பெருமைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம், கூர்மைன்னு அர்த்தம், அழகாக வகுத்த உண்டாக்கிய செய்த அருட்பெருஞ்சோதி இறைவன். நீரில் பசுமையான பாசியை, நீரில் உள்ள பார்த்தீங்கன்னா பாசியும் இருக்கும், நுண்ணுயிர்னு சொல்லக்கூடிய தாவரங்களும், சின்ன சின்ன தாவர செடிகளும் நீருக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் செடி கொடி தாவரங்கள், அதுக்கப்புறம் பவளப்பாறைகள்னு சொல்லி, இதே போல் பலவிதமான அழகு நிறைந்த பலவிதமான செடி கொடிகளையும் பாசி வகைகளையும் கடல் தண்ணிக்குள்ளோடு படைச்சிருக்காரு. அவை வண்ண வண்ண இலைகளோடு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, மென்மையாகவும் அழகிய நிறமுள்ளதாகவும் தெரியும். இந்த தண்ணிக்குள்ளவும் பார்த்தீங்கன்னா அழகிய வண்ணங்களில் பூக்களையும் இருக்குது அந்த தாவரங்களில். இவையெல்லாம் தண்ணீரோடு இணைத்து, தாவரங்களையும் இணைத்து அவை வாழக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தில், அந்த அந்த இடத்துல அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றாற் போல அந்த உயிர்களுக்கு உணவாகவும் அவற்றை படைச்சிருக்கார் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளில் சொல்றார். என்னே பெருமை பாருங்க, பெருமான் விஞ்ஞானி ஆராய்ச்சியாலே மிஞ்சி பல விஷயங்களை ஒவ்வொன்றா பிரித்து சொல்லத இந்த அகவலை புரிஞ்சு படிச்சுக்கினேன். பெருமான் இந்த இறைவனை பற்றியும் அவன் படைத்த பல பெருமைகளை பற்றியும் அழகுரை இதில் விளக்கிறார். மீண்டும் தொடர்ந்து நீரின் பெருமையை வள்ளல் பெருமான் பேசுகிறாங்க. நீரின் பசுமையை நிறுத்தி அதிர்பல வாருற வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.